Hi friends, assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் ஜூஸ் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். டிராகன் ஃப்ரூட் பார்க்கிறதுக்கு டிஃபரெண்டா இருந்தாலும் நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த டிராகன் ஃப்ரூட்ல இருந்து கிடைக்குதுங்க. டிராகன் ஃப்ரூட்டில் விட்டமின் B1, விட்டமின் B2, B3, அயன், மெக்னீஷியம், கால்சியம் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து டிராகன் ஃப்ரூட்லேருந்து நமக்கு கிடைக்குது. நம்ம பாடியில் இருக்க ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஹீமோக்ளோபின் அண்ட் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிராகன் ஃப்ரூட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த ஃப்ரூட்டில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ ஃப்ரூட் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஃப்ரூட்டை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதோட தோல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க. நடுவில் இந்த பழம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிற ஃப்ரூட் பார்த்திங்கன்னா அதோடய தோல் ரோஸ் கலர்லேயும் பழம் வந்து ஒயிட் கலர்லேயும் இருக்கும். இன்னொரு பழத்தில் பார்த்திங்கன்னா தோலும் ரோஸ் கலரில் தான் இருக்கும், உள்ளே இருக்க பழமுமே ரோஸ் கலரில் இருக்கும். மூணு வகையான பழம் இருக்குதுங்க டிராகனில். இன்னொரு பழம் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் தோல் வெளியே, உள்ள பழம் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த ஃப்ரூட் தான் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சீட்ஸாக இருக்குங்க. அந்த சீட்ஸ் பார்க்குறதுக்கு வந்து எள் இருக்குல்ல அந்த மாதிரியே இருக்கும். எள் அப்புறம் சப்ஸா சீட்ஸாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரியே சேஃபில் சின்ன சின்னதாக இருக்கும். இந்த ஃப்ரூட் வந்து சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு பெரிய டேஸ்ட்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க, ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பனானா சாப்பிட்ற மாதிரியே தாங்க அந்த டிராகன் ஃப்ரூட்டும் இருக்கும். இது இந்த மாதிரி சின்ன சின்ன இப்போ கட் பண்ணியாச்சு. மிக்ஸி ஜாரில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஜூஸ்க்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு சுகர் எடுத்துக்கலாங்க. அப்புறமா பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஃப்ரூட் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறமா சுகரும் மில்க்கையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டு இதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த ஃப்ரூட்டோட தோல் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குங்க. இந்த ஃப்ரூட் ஒன்றே பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வந்துருந்துச்சு. மூணு ஃப்ரூட் வாங்கினே 1/2 கிலோ இருந்துச்சுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ரூட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டிராகன் ஜூஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரூட்டோட பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேங்க. இன்னுமே இந்த ஃப்ரூட்டில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம பாடிக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஃப்ரூட் எங்கே கிடைச்சாலும் நீங்களும் வாங்கி இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாலே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் ஜூஸ், கிரேப் ஜூஸ், ஜாமுன் மில்க்ஷேக், டேட் மில்க்ஷேக் இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட் ஜூஸ் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, போய் செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.